Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வெண்ணிலா கபடி குழு, நான் மகான் அல்ல, குள்ள நரி கூட்டம் இந்த மாதிரியான படங்கள்ல காமெடி நடிகரா நடிச்சவர் தான் நடிகர் ஹரி வைரவன். கண்டிப்பா ஹரி வைரவன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஞாபகம் வருமா அப்படின்னு வந்து தெரியல. ஆனா வெண்ணிலா கபடி குழு படத்துல அவங்க கேங் எல்லாருமே பரோட்டா சாப்பிட போகும்போது சூரிய அவர்கள் வந்து கேட்பாரு, பந்தயத்துக்கு நாங்க வரலாமான்னு. அப்போ கடைக்காரர் வந்து இவனை தவிர யார் வேணா வரலாம் அப்படின்னு ஒரு நபரை வந்து கை காட்டுவார் இல்லையா, சோ அவர் தான் நடிகர் ஹரி வைரவன் அவர்கள். இவங்க வெண்ணிலா கபடி குழு, நான் மகன் அல்ல, குள்ள நரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு படத்திலையும் வந்து நடிச்சு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை வந்து பெற்றாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமா குள்ள நரி கூட்டத்துல அவ்வளவு பெரிய உடம்பு வச்சு இவர் ஓடினா அந்த ரன்னிங் ஆகட்டும், இவர் பண்ண அந்த புல் அப்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீன்ஸும் மக்களால பாராட்டப்பட்டது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சோ இப்பேற்பட்ட ஒரு நடிகர் என்னதான் ஆனாரு, இதுக்கப்புறம் அவர் எந்த படமும் நடிக்கலையா, இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய இப்போ இருக்க அந்த புகைப்படத்தை வந்து பார்க்கும்போது இவர் தான் நடிகர் ஹரி வைரவனா அப்படின்ற அளவுக்கு நமக்கே ஷாக் ஆகிற அளவுக்கு தான் இப்போ அவருடைய நிலைமை இருக்கு. ஆமாங்க, சர்க்கரை நோய், இதய நோய், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு பல நோய்களால அவதிப்பட்டு இப்போ நடக்க கூட தெம்பு இல்லாம அவங்களுடைய மனைவியோட துணையோட தான் இப்போ அவர் வந்து அவங்களுடைய காலத்தை வந்து ஓட்டிட்டு இருக்காரு. மேலும் அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து கை விரிச்சிட்டாங்க, இன்னும் 6 மாசம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க, கெடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்பவே கண்ணீரோட வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த 10 மாசமா இருந்த நகை பணம் எல்லாத்தையும் வச்சு வைத்தியம் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட இதை வந்து சொன்னாங்க. கூடவே என்ன ஆனாலும் என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவரை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்பேற்பட்ட ஒரு நடிகருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு சோகமான நியூஸா தான் இது இப்போ வந்திருக்கு. இதை பார்த்த பல பேருமே வந்து சீக்கிரமா அவருக்கு நல்லபடியா குணமாயிடணும், அவருக்கு கண்டிப்பா எல்லா உதவியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரேயர்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சினி உலகம் சார்பா நாங்களும் நடிகர் ஹரி வைரவன் அவர்கள் கூடிய சீக்கிரம் நல்லபடியா குணமாகி மறுபடியும் சினிமா துறையில ஒரு காமெடி நடிகரா வளம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிரேயர்ஸையும் முன் வச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்களும் உங்களுடைய பிரேயர்ஸ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வந்து திருநகர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. சரி கௌதம் சார் அங்க இருக்காருங்கிறாங்க, போய் பாப்போமே அப்படின்னு பார்த்தேன். இங்க ஏரியா படமா இருக்கு, திருநெல்வேலி திருச்செந்தூர் ஏரியா படமா இருக்கு, என்ன இதுல யூஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு சிரிச்சாரு. கண்டிப்பா பண்ணலாமே, ஓகே அப்படின்னு நாதன் இவர் நம்பரை வாங்கி வச்சுங்க, நம்ம பாம்பேல பண்ணலாம் அப்படின்னு அப்படி சொன்னதுதான். இங்கே கிளம்புறதுக்கும் போய் சேர்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதுக்கு பேர் தான் விதியா. சரவணன் கேரக்டர் முத்து கூட வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இங்கே நடக்கக்கூடியது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படிங்கிறப்ப எனக்கே ஒரு பெருமை ஆயிடுச்சு, ஏய் நமக்கு தான் இதில் முக்கியமாக வச்சுருக்காங்க, நல்ல டைலாக்லாம் இருக்குது, இந்த படத்தை நல்லா பண்ணுண்டா அப்படிங்கிற ஒரு இது. அதுமாதிரி கௌதம் சார் வந்து ஒவ்வொரு சின்ன என்கரேஜ் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ஆர்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுறது, ஆக்ட் பண்ணும்போது சூப்பர் சூப்பருங்கிறத தவிர வேறு எந்த வார்த்தையும் வேறு. உச்சிக்கு போக போக தனிமை, ஆள் இல்லாத மலை சிகரத்தில்